இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி நிறைய விளம்பரம் பார்க்குறோம், நிறைய வீடியோஸு. ஒரு இடத்துல சமையல் பண்ணி மற்ற இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஆப் இருக்கிறதாகவும், காய் வெட்டுறதுலேருந்து சமைக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் கண்காணிக்கப்பட்டு நிறைய பொறுப்பாளர்கள் அதுக்காக வேலை செய்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம திமுக தலைவர் மற்றும் நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் பல தில்லுமுழுகள் பல கோல்மால்கள் நடக்குது அப்படின்னு பாஜகவை சேர்ந்த பெண்மணி இவங்க கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. மெயினாக அவங்க வைக்கிற குற்றச்சாட்டை நீங்களே பாருங்கள். தொடர்ந்து திமுக ஆட்சியில் நடந்து வரும் தவறுகளை இவங்க தைரியமாக வீடியோ போட்டு தட்டி கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இவங்க தரமாக இவங்க பல கேள்விகளை திமுகவிற்கு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி நிறைய விளம்பரம் பார்க்குறோம், நிறைய வீடியோஸு. ஒரு இடத்துல சமையல் பண்ணி மற்ற இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி, அதுக்கு ஆப் இருக்கிறதாகவும், காய் வெட்டுறதுலேருந்து சமைக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் கண்காணிக்கப்பட்டு நிறைய பொறுப்பாளர்கள் அதுக்காக வேலை செய்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பசியில்லா வகுப்பறை, கல்வி பசியை தூண்டும் விதமாக 1,800,000 பள்ளி குழந்தைகள் வந்து பயன்பெறும் வகையில் அடித்தட்ட தாய்மார்கள் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. ரவா உப்புமா தான் அதிகமாக செய்கிறாங்க. ஏதோ ஒரு நாள் பொங்கல் அண்டு சில நேரங்களில் சுண்டல் குழம்பு. இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய சத்தை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தெரியல. நல்ல நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். குழந்தைங்க ஃபுல்லாக டஸ்ட்பினில் அந்த சாப்பாடை கொட்டுறதையும் பார்த்தோம். இதுக்கு ஒரு டைம் ஆகி அதை க்ளீன் பண்ணி அவங்க வகுப்பறையில் போய் அவங்கள செட்டில் பண்ணி உட்கார வைக்கிறதுக்குள்ளே டீச்சர் ஒரு வழியாகிடுறாங்க, அது வேற கதை. அண்டு ஒரு மதிய உணவுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 100-150 ஸ்கொயர் ஃபிட் இடத்துல தான் காலை உணவும் சமையல் செய்யப்படுது. அதற்காக பயன்படுது அதை அந்த சமையல் செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தா மகளிர் குழு பெண்கள் தான் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆக இது இவர்கள் காமிக்கக்கூடிய வீடியோவும் நாம் நேரில் பார்க்குற விஷயங்களும் மாறுபட்டு இருக்குது. இதற்கெல்லாம் தீர்வு குடிக்காத ஒரு குடியில்லா தமிழகத்தை கொடுத்தா அவரவர் சம்பாதிச்சு அழகான ஒரு குடும்பத்தோட நிம்மதியாக வாழக்கூடிய, பிள்ளைங்க சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வந்து படிக்கக்கூடிய சூழலை கொடுக்க முடியும். அதற்கு தமிழக அரசு ஏதாவது ஸ்டெப் எடுத்தா நல்லாயிருக்கும். வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம். மத்திய அரசு அதிரடியாக ஒரு சிலிண்டருக்கு 200 ரூபாய் குறைச்சிருக்காங்க. உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுருக்கு, கூடுதலாக 200 ரூபாய். அப்போ மொத்தத்தில் ஒரு சிலிண்டருக்கு 400 ரூபாய் குறையுது. இதை பார்த்த பாண்டிச்சேரி அரசு மாநில அரசு சார்பாக சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 300 ரூபாயும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 150 ரூபாயும் குறைச்சிருக்காங்க. நம்ம தமிழக அரசு இவ்வளவு நாள் சிலிண்டர் விலைன்னு மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருந்த காலம் இப்போ இனிமேல் அந்த ஜாலம் பழிக்காது. அப்போ மாநில அரசு சார்பாக ஒரு சிலிண்டருக்கு எவ்வளவு குறைப்பாங்க, எவ்வளவு குறைக்க போகிறாங்க, குறைப்பாங்களா? வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம்.